ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரஹானே 29 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் கேப்டன் ருத்ராஜ் நிலைத்து நின்று ஆடினாலும் துபே, ஜடேஜா ஆகியோர் ஏமாற்றம் அளித்தனர். சமீர் ரிஸ்வி 21 ரன்கள் எடுத்து வெளியேறினார். 48 பந்துகளில் 2 சிக்ஸர், 5 பவுண்டரிகளுடன் 62 ரன் குவித்த ருத்ராஜ் ஹர்ஷ்தீப் சிங் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். மொயின் அலி 15, தோனி 14 ரன்கள் எடுத்தனர். கடைசி ஓவரின் கடைசி பந்தை எதிர்கொண்ட தோனி ஒரு ரன் அவுட் ஆனார். இதன் மூலம் நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக அவர் தனது விக்கெட்டை இழந்தார். 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்திருந்தது. பஞ்சாப் தரப்பில் அதிகபட்சமாக விராட் மற்றும் ராகுல் சஹார் ஆகியோர் தலா 2 விக்கெட்கள் வீழ்த்தினர். பஞ்சாப் அணியின் சார்பில் பரப் சிம்ரம் சிங் மற்றும் ஜானி போர்ஸ்டோ ஆகியோர் முதலாவதாக களமிறங்கினர். இந்த ஜோடியில் பரப் சிம்ரம் சிங் 13 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக பேஸ்டோவுடன் ரிலி ரூசோ ஜோடி சேர்ந்தனர். இந்த ஜோடி நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர். பின்னர் இந்த ஜோடியில் ஜானி பேர்ஸ்டோ 46 ரன்களில் சிவம் தூபே பந்துவீச்சில் தோனியிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ரூசோவும் 43 ரனில் போல்ட் ஆகி வெளியேறினார். அடுத்ததாக சஷாங்க் சிங் மற்றும் கேப்டன் சாம் கரன் ஆகியோர் ஜோடி சேர்ந்து நிதானமாக ரன்கள் சேர்த்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். சஷாங்க் சிங் 25 ரன்களும் சாம் கரன் 26 ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இறுதியில் பஞ்சாப் அணி 17.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 163 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எதிர்கொள்ள உள்ளது. புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் முதலிடத்திலும் ஹைதராபாத் 5வது இடத்திலும் உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் ஹைதராபாத் களமிறங்கும் நிலையில் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.